ஹலோ விவோஸ் ஒரு பிரபலமான தொகுப்பாளினியாக ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பெற்றவங்க தான் டிடி இவங்களோட முழு பெயர் திவ்யதர்ஷினி இவங்க தொகுப்பாலினியாக இருந்து அதுக்கப்புறமா சின்ன திரை கால் பதிச்சாங்க ஆனால் சீரியல்கள்லையும் சினிமாக்கள்லையும் பெரும்பாலும் இவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல சரியான முன்னேற்றமும் இல்லை அதனால தனக்கு புகழ் கிடைச்ச தொகுப்பாளினி வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தொகுப்பாலினி ஆயிட்டாங்க தொகுப்பாளினி திவ்யதர்சினிக்குன்னு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க சோஷியல் மீடியாவுல எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க நிறைய புகைப்படங்களையும் பதிவிட்டு வருவாங்க தொகுப்பாளினில இவங்கதான் அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய தொகுப்பாளினியாவும் இருந்து வராங்க விஜய் டிவில தொகுப்பாலினியா இருந்த திவ்யதர்ஷினி அவர்கள் இப்போ இரண்டாவது திருமணம் செஞ்சுக்க போறதா செய்திகள் வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு ஏற்கனவே திவ்யதர்ஷினி தன்னோட நண்பர் ஒருத்தரையே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட திருமண விழாவை கூட விஜய் டிவில கோலாகலமா கொண்டாடினாங்க பொதுவாக விஜய் டிவியை பற்றி சமீபத்துலேருந்து ஒரு பேச்சு ஒன்று வைரலாக பரவிட்டு வந்தது அதாவது விஜய் டிவி எந்தெந்த பிரபலங்களுக்கு திருமணம் நிச்சயதார்த்த விழாவை கொண்டாடுறாங்களோ அந்த பிரபலங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதா சொல்லிட்டு வந்தாங்க அதனால் பெரும்பாலும் தொகுப்பாளிகள் நடிகைகள் எல்லா பேருக்குமே விஜய் டிவியில் நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் எல்லாமே கொண்டாடி இருக்காங்க அப்படி கொண்டாடப்பட்ட பிரபலங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துரும் இது விஜய் டிவியோட சாபமாக என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விஜய் டிவியை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க தொகுப்பாலினி டிடிக்கும் அவங்களோட திருமண விழாவானது விஜய் டிவியில் கொண்டாடப்பட்டது எல்லாரும் விஜய் டிவி பத்தி சொல்ற மாதிரி இப்போ டிடியோட முதல் கணவரையும் அவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ திவ்யதர் தனிமையில தான் இருந்து வராங்க ஆனா திவ்யதர்ஷினி இப்படி தனியாவே வாழ்ந்துட முடியாது அப்படின்னு சொல்லி திவ்யதர்ஷினியோட பெற்றோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இரண்டாவது திருமணம் செஞ்சு வைக்க மாப்பிள்ளை தேடிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்களாம் இப்போ பிரபலமான கேரள தொழிலதிபரோட ஒருத்தரோட ஜாதகம் இப்போ திவ்யதர்ஷினியோட ஜாதகத்துக்கு கூட பொருந்துதான் செய்திகள் வெளியாயிரு சீக்கிரமே இவங்களுக்குள்ள திருமண ஏற்பாடுகள் நடக்கும் சொல்லப்பட்டுட்டு இது விஜய் டிவி வட்டாரத்தில் வெளியான செய்தி ஆனா இந்த செய்தி இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல சீக்கிரமே டிடி இரண்டாவது திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்